Hi friends, welcome to அழகிய இல்லம். இன்றைக்கி நம்ம இயற்கை உணவு முறை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் ஒரு கொத்தமல்லி சாதம், பீட்ரூட் பொரியணும், கேரட் லட்டு அப்படிங்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். இது வந்து அடுப்பெல்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம குக் பண்ணாமல் நம்ம செய்யக்கூடிய ஒரு ஐட்டம் தான் இது. ரொம்ப இந்த மாதிரி ஒரு வேலையாவது நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும், அண்ட் நல்ல எனர்ஜியும் கிடைக்கும். வாங்க இப்போது இதை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீட்ரூட் பொரியலுக்கு பீட்ரூட் வந்து நல்லா துருவி எடுத்துருக்கோம். அப்புறம் வேர்க்கடலை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்ச வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை, தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு, கொத்தமல்லி, உப்பு, இந்து உப்பு எடுத்துருக்கோம் நம்ம, எலுமிச்சம்பழம், பெப்பர் பவுடர், சீரகத்தூள். ஒரு பவுலில் நம்ம துருவி வச்ச பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக துருவி எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து நம்ம நைட்டெல்லாம் சோக் பண்ண வேர்க்கடலை அது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சாப்பிடும் போது வேர்க்கடலை ரொம்ப ஹெல்தியானது நமக்கு. நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. அது கூட நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவலை. நல்லா கிளறி சூப்பராக இருக்குது. இப்போ பார்க்குறதுக்கே பொரியல் ஆல்மோஸ்ட் ரெடியான மாதிரி. இது கூட நம்ம கொஞ்சம் ஸ்பைசஸ் சேர்த்துக்க வேண்டியதுதான் காரத்துக்கு. சீரகத்தூள், இயற்கை உணவில் காரத்துக்கு மிளகு, சீரகம் இதை தான் சேர்ப்போம். அப்புறம் மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூனு, இந்து உப்பு வந்து கொஞ்சமாக நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். உப்பு போடாமல் சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது தான். நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். அது சேர்த்து கிளறிட்டோம்னா நமக்கு பீட்ரூட் பொரியல் ஒரு நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. கூட வந்து நம்ம லெமன் ஒரு அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். பிழிஞ்சிட்டு கொத்தமல்லி கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழைய அதில் சேர்த்துட்டோம்னா நமக்கு வந்து சூப்பரான ஒரு இயற்கை முறையில் தயாரித்த பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்தியான ஒரு இது. இதுவே நம்ம வந்து இந்த இதுவே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரியும் சாப்பிட்டுடலாம். வந்து கொத்தமல்லி சாதத்துக்கு அவல் யூஸ் பண்ணி தான் நம்ம ரைஸ் அதை ரெடி பண்ண போகிறோம். அது அவலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து இந்த அளவுக்கு அவல் மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றி சோக் பண்ணி வச்சிடணும். ஒரு 20 minutes சோக் பண்ணோம். அதுக்குள்ளே நம்ம வந்து கேரட் லட்டு ரெடி பண்ணிக்கலாம். கேரட் லட்டுக்கு துருவின கேரட்டு, அப்புறம் நாட்டு சக்கரை எடுத்திருக்கோம், துருவின தேங்காய், பொட்டுக்கடலை ஒன்று ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன், மாவு, அப்புறம் ஏலக்காய். துருவின கேரட்டை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதை வந்து அல்வா மாதிரியும் வைக்கலாம், இல்லை லட்டு மாதிரியும் பிடிச்சி வைக்கலாம் நம்ம. அப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் கிட்டே போட்டுக்கிட்டேன். பொட்டுக்கடலை மாவு, ஏன்னா கேரட்லேருந்து கொஞ்சம் தண்ணியெலாம் விடும், அதனால் இந்த பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கிட்டால் நல்லது. ஏலக்காய் தூள் பண்ணி போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை உங்கள் ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே வச்சிட்டோம்னா அல்வா மாதிரி நல்லா ரெடி ஆகிடும். இப்போ நான் வந்து இதை ஒரு லட்டு மாதிரி பிடிச்சி வைக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான். நமக்கு வந்து சூப்பரான இன்ஸ்டன்ட் கேரட் லட்டு ரெடி ஆகிடுச்சு. நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஒரு ஸ்வீட் வெரைட்டியும் இயற்கை வகையில் நம்ம தயாரிச்சிருக்கோம். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி சாதத்துக்கு கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துருக்கோம். அப்புறம் இந்த அவல் வந்து நல்லா 20 minutes ஊறிடுச்சு, நல்லா பொலப்பொலான்னு இருக்குது. கொத்தமல்லி நான் 1-2 அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நல்லா. அதுக்கப்புறம் மிளகுத்தூள், பாதி லெமன், சீரகத்தூள், அப்புறம் தேங்காய் துருவல். கொத்தமல்லி சாதத்துக்கு அவல் ஊற வச்ச அவலை வந்து ஒரு பவுலில் சேர்த்து இப்போ கிளறிக்கலாம். நான் தேவையான அளவு அவல் எடுத்திருக்கேன். கூட அரைச்சி விட்ட கொத்தமல்லியை இதில் சேர்த்துடலாம். அப்புறம் தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ அந்த அவல்லாம் நல்ல க்ரீன் கலராக மாறிடும் நமக்கு கொத்தமல்லி சேர்த்ததுனால. இந்த இதுக்கு தேவையான உப்பு, இந்து உப்பு யூஸ் பண்ணி நம்ம சேர்த்துக்கிறோம். உப்பை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். காரத்துக்கு எப்போவுமே நம்ம வந்து மிளகுத்தூளும் சீரகத்தூள் தான். ஸோ சீரகத்தூள் ஒரு ஸ்பூனும், மிளகுத்தூள் ஒரு ஸ்பூனும் இதில் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டேன்.
அப்பதான் அந்த சாதம் கொஞ்சம் நல்லா நமக்கு டேஸ்டியாக வரும். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து கொத்தமல்லி சாதம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குது. இப்போ நமக்கு கொத்தமல்லி சாதமும் கேரட் லட்டு பீட்ரூட் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லஞ்சுக்கே இதை சாப்பிட்டாவே போதும், நமக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், அண்ட் எனர்ஜியும் நிறைய நேரம் நமக்கு இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.